மாசத்துக்கு போக இல்லைனாங்க எவ்வளோ நாளாங்க ஒரு ரெண்டு மாசமா போகல அப்படின்னாங்க ரெண்டு மாசம் இல்லை இல்லை சாரி 22 நாளாச்சு நான் மோசடி போய் அப்படின்னாங்க ஏமா இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க நான் எப்பவுமே ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை தான் போவேன் என் கணக்குக்கு ரெண்டு தானே அதனால சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படியே இருக்காத வீடு நாரி போயிடுது நீ பேசாம வா டாக்டர் போனிட்டு போஸ்ட் பண்ணி தான் அழைச்சு வந்துருந்தாரு அழைச்சு வந்துருக்கிறாரு அப்போ சரி நானும் மருந்து கொடுத்துட்டேன் இன்னாக்டிவா ப்ரெக்டம் போனுங்கிற ஃபீலிங்கே இல்லைன்ட்டு கொடுத்தாரு ரோடு மெடிசனை கொடுத்துருக்கேன் அடுத்த நாள் காலையிலேயே ஃபோன் பண்ணுறாங்க சார் வயிற்றுலாம் கலக்குது என்ன பண்ணுறது ஒரு மாதிரி வலிக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆகிட்டா சரியாயிடும் அப்படின்னு நானும் ஒரு நகைச்சுவையாக தான் சொல்லிவிட்டேன் ஏன்னா உள்ள நான் அப்புறம் கேட்டேன் 22 நாளா போகலன்னா ஒருவேளை மொபைல் செப்டிக் டேங்க் உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டேன் செப்டிக் டேங்க்ல போய் உளுந்து உளுந்து அப்படியே எப்பாவது ரிலீஸ் பண்ணி விட்டுப்பாங்க அது மாதிரி வச்சிருக்கீங்களோ அப்படின்ட்டு நான் கேட்டு அவங்களை நகைச்சுவையை அனுப்பிவிட்டேன் மருந்து கொடுத்து அடுத்த நாள் போன் வந்தது உங்களுக்கு சீக்கிரம் டெலிவரி ஆகிடும் டெலிவரி ஆனால் சரியா போடுவாங்க அதே மாதிரி அடுத்த போன் வந்தது சார் ரெண்டு முறை மோசம் போச்சுது நாங்க அதான் ரெண்டு தவணையா 22 நாள் சொத்து போயிடுச்சு சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையில நம்ம நடைமுறையிலேயே வந்து நம்ம கிளினிக்லயும் வந்து நம்ம இது மாதிரி சிலதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் உங்களோட இதை ஷேர் பண்ணிட்டேன் மேலும் மேலும் வந்து இந்த கிளப்ல வந்து உறுப்பினர்கள் ஆகி எல்லாருக்கும் சொல்லி நல்லா வந்து சிரிங்க ஆரோக்கியப்படுத்த வாழுங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்